ஹலோ நண்பா, நம்பி இஸ்லாம், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நலம். இப்போ என்ன ஆச்சுன்னா, தக்காளிக்கு எங்கள் அம்மா மருதாணி போட்டு விட்றாங்க. எனக்கு போட்டுட்டு சொன்னாங்க, இருங்க எனக்கு எனக்கு ஹீட் உடம்பு, மருதாணி போட்டால் கொஞ்சம் குளிர்ச்சின்னு என் ஃப்ரெண்டு வரையும் சொன்னான், என் சக்தி வரையும் சொன்னான். ஆனால் எனக்கு போட்டுவிட மாட்டேறாங்க. தக்காளிக்கு இப்போ எங்கள் அம்மா போட்டு விட்டுறாங்க, எனக்கு பார்த்தாலே கடுப்பாகுது. அப்போ தான் சண்டையை போட்டுட்டு வந்துட்டேன் தக்காளியோட. எங்கள் அம்மாகிட்ட போய் இப்போ சண்டை போட போகிறேங்கண்ணா. வீடு எண்டு வரையும் பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அப்புறம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்களாம், அந்த ஃபங்க்ஷன் எனக்கு தெரியல, எங்கள் அம்மாட்ட தான் கேட்கணும் என்ன ஃபங்க்ஷன்னு. நான் இந்த வீடியோ எண்டு வரையும் பாருங்கள், எங்கள் அம்மா சொல்லுவாங்க. இப்போ வந்து தக்காளிகிட்ட போய் ஒம்பளத்து எனக்கும் கையில் மருதாணி போட்டுவிட சொல்ல போகிறேன் எங்கள் அம்மாவை. இருங்க வரேன். அப்புறம் புதுசாக வீடியோ பார்க்குறோன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, மறந்துடாதீங்க. அப்புறம் லைக் பண்ணிக்கங்க. இன்னும் ஒரு எம்முக்கு கொஞ்சம் தாங்க இருக்குது, உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக நான் ஒரு எம்மு வர வச்சிடலாம். அப்புறம் சேகர் வந்து போயிட்டுருக்கு, அப்படி சேகர் எல்லாரையும் குழச்சிக்கிட்டு இருக்காங்க எங்கள் வீட்டு நாய். இருங்க தக்காளி போய் பார்ப்போம். வேற ரூம்ல தான் இருக்காங்க. ஏ தக்காளி, என்னடி பண்ற? இங்க பாருங்க தக்காளிய, இங்க பாருடி, நல்லா ஸ்டைலா உட்காந்துட்டு இருக்க. என்னமா அவளுக்கு மட்டும் மருதாணி போட்டுட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க நல்லா ஜம்முன்னு உட்காந்துருக்கா. நீ பொத்திரி என்னது? தாலி பறிக்க போடுறது? எப்போ தாலி பறிக்க? அதான் அந்த ஃபங்க்ஷன் தான் சொன்னீங்களே. அது சரி, இதெல்லாம் ஒரு பொண்ணா? அது எதுவுமே இந்த கல்யாணம் தண்ணிக்கு போடல, இது போரா பண்ணாதடி. என் செய்தி தெரியுமில்ல, இங்கே இருக்க பொம்மை எங்க இருக்கு பறக்க விட்டுருவேன். என்ன தள்ளி கோயிரு, நான் உட்காந்துக்கிறேன். ஓவரா பண்ணாத, நேத்தில இருந்து ஓவரா தான் பண்ணிட்டு இருந்தேன் பிராங்க் பண்ணதுல இருந்து. இங்கே போட்டு எனக்கு போட்டு விடுங்கம்மா, கொஞ்சம் கையில மட்டும் போட்டு விடுங்க. இந்த ஹீட்டா, உடம்பு ஹீட்டா இருக்குல்ல, போட்டா குளிர்ச்சியா. அப்புறம் வந்து எங்க அம்மா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பண்ணிக்கீங்க, அந்த ஹாட் டாட்டர் பிளாக், அதுலதான் நம்ம குக்கிங் வீடியோ பிளாக் வீடியோ எல்லாமே வரும். கண்டிப்பா அது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அந்த சேனலை சர்ச் பண்ணி பாருங்க, ஹாட் டாட்டர் பிளாக், அது என் போட்டோ இருக்கும். இந்த அப்படியே நீ வீதி எடுக்கிறியா, அந்த கைய சரி. இப்ப நான் கடத்தர் போயிட்டு வந்தேன், எங்க போயிட்டு வந்தீங்க? நாங்க 14ஆம் தேதி தாலி பறிக்க போறது இல்ல, அதனால போய் பாப்பா. அதுக்குதான் மருதாணி வைக்கிறீங்களா? அதுக்குதான் மருதாணி வைக்கிறோம். அதனால நாலு நானக்கொலா அவங்க வீட்டுல இருந்து மாங்காய் காசு எல்லாம் எடுத்து வரேன். தாலிக்கா எங்க வச்சிருக்கீங்க? அது சாமி மரத்துல இருக்கு பாரு, சைடு கால் நெஞ்சியும் அதுவும் வாங்கிட்டு வந்தோம். சாமி மரத்துல எடுத்து வரேன். 14ஆம் தேதி தாலி பிரிச்சு கொத்து போட போறாங்களாம் தக்காளிக்கு. அதனால இப்ப போயிட்டு இதை எடுக்கணுமா? இந்த லைட்டை விட்டனா? ஏ பெல்லாம் அடிக்கிறீங்க அம்மா, எந்த இடத்துக்கிட்ட இருக்கு? ரெண்டு டப்பா இருக்கு, சேப்பு கலரா இருக்கா? இதுலதான் இருக்குன்னு நினைக்கிறேன், பார்ப்போம் இந்த என்னன்னு இருக்குன்ட்டு பார்ப்போம். இந்தா இடிச்சுடுவா, இடிச்சுடுவா. இப்ப இப்ப பேசு, இப்ப பேசு, இப்ப பேசு, இப்ப பேசுறீங்க. இதுக்கு பேரு என்ன? நானாக்கொலா. கொடுங்க பாப்போம். இதுதான் தாலியில போடுறது நானாக்கொலாவும். அது சைடு கால் மிஞ்சி கேட்டுச்சு, அது வாங்கிட்டு வந்தோம். இது மிஞ்சி, இது பவுனா? அது பவுனு, இது வெள்ளி. இது எவ்வளவு? இது 8000 ரூபாய். இந்தான் இது 500 ரூபாய். ஓகே, இதாங்க 14ஆம் தேதி மாட்டுவாங்களாம் இந்த தக்காளிக்கு. இது என்ன தோசை திருப்பிலாம் இருக்கு? இதான் பழைய மிஞ்சி தக்காளியோடது. அப்புறம் 14ஆம் தேதி ஏதோ ஃபங்க்ஷன், தக்காளியே சொல்ல என்னடி அது? திரும்பி தாலி கோர்த்து போடுற மாதிரி, தாலி கோர்த்து போடுறதா? ஆனா திரும்பி கல்யாணம் பண்ற மாதிரி, அதே முகூர்த்த போடவ, அதே திரும்பவும் கல்யாணமா? ஒண்ணே மாரடிக்கவே இல்ல. அதுக்கு இப்ப கயர்ல போட்டுருக்க போடனே செயின்ல போடுவாங்க. என்ன மாரடிக்க போய் எட்டிக்கு முடிச்சேன்னு வெச்சுக்கோ. உண்மையா சொல்றாங்க, ஏன்டா கல்யாணம் பண்ணணும்னு போய் யோசிக்கிறாங்க. நான் யோசிக்கிறேன் வீட்ல பாத்துதா கூட இல்ல, என் ஃப்ரெண்ட் எல்லாம் சூப்பரா கல்யாணம் பண்ணிருப்பேன் நானே. அவங்க எல்லாம் கோடியக்கார கிளம்புறாங்க,
என்னையும் கூப்பிடுறேன், இது விடவும் மாட்டுது, எங்க அம்மா எல்லாம் போக சொல்லிட்டாங்க, இதனாலதான் இப்ப விட மாட்டுது, எனக்கு டென்ஷனா அது ஏன்டா இருக்கும்ட்டு ஐயோ குத்துன்னு வச்சு ஓவராலும் நம்மள படுத்து கூட்டி போக சொன்னோம்னா மட்டும் கஷ்டமா இருக்கும், இங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட போனா மட்டும் ஜாலியா இருக்கும். சரி 200 ரூபாய் காசு கொடுங்க, போய் ஃப்ரெண்ட்ஸுகிட்ட போய் வாங்கிக்கோ, அவங்க தானே கூப்பிட்டாங்க, அவங்க கூப்பிட்டா நீ என்ன கூப்பிடுவீங்க, தர முடியாது போ, ஓவராதாங்க பண்ற ரொம்ப, என்னைக்கு வச்சு மொத்த போறன்னு தெரியல, அன்னைக்கு இருக்குடி உனக்கு. ஓகே 16ஆம் தேதி அந்த வீடியோ போடுவா, என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க, என்ன வீடியோ எடுப்பா வேணுமா, கண்டிப்பா எடுத்து போடணும் வீடியோ, கண்டிப்பா நாங்க எடுத்து போடுறோம் பாருங்க. 16ஆம் தேதி இன்னும் எத்தனை நாள் இருக்கு, இன்னும் 10 நாள் தான் இருக்கு, 10 நாள் இருக்கு, இன்னும் 10 நாள்ல அந்த வீடியோ வரும் பாருங்க. இவ்வளவு வச்சுக்கிட்டு என்னதான் பண்றதுன்னு கூட தெரியல, எனக்கு கடுப்பா ஆகுதுங்க உண்மையாவே. எங்க அம்மா பாருங்களேன் அப்படியே கம் கம்மா கொஞ்சம் மருதாணி விட்டுட்டு இருக்காங்க அவங்க, இங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்கீங்க, அதை பார்த்து பார்த்து போர் அடிக்குது, நாங்க சண்டை போடுறது எங்க அம்மாவுக்கு போர் அடிக்குதான், தங்கச்சி கூட நல்லாதான் இருக்கும் பாருங்க, இவ்வளவு புடவை எவ்வளவு இங்க வர, இதெல்லாம் தேவையாதுமா, இதெல்லாம் இன்னும் இருக்கு, இன்னமும் எங்க மேல கடி வச்சிருக்க, இந்த விரல்ல என்னோட துணி இருக்கு, அது எப்படி அலங்கோலமா கிடக்கு, இத பாருங்க எவ்வளவு துணி வச்சிருக்கா, ஏ அப்பா இந்த பாருங்க, இதெல்லாம் வைக்கலாமா பேசு, ஆனா ஒண்ணுத்துக்கும் லைக் இல்ல, புடவைய கட்டிட்டு வாடி வீடியோ எடுப்போம்ட்டா போற மாட்டா, அது இந்த பிறகு ஏதோ சுடிதாருங்கிற பேர்ல ஏகப்பட்டு வச்சுட்டு வச்சிருக்க, ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் வச்சிருக்க, எங்கடி அதெல்லாம் எல்லாம் உள்ள இருக்கு, இதுக்குள்ள அன்னைக்கே பாத்துருப்பீங்க என்னன்னா இருக்குன்னு. உறப்பண்டி இங்க பாருங்க, ஐயோ அத்தாடி அத்தா, என்ன யா நான் துறப்பேன், இங்க பாருங்க எவ்வளோ வச்சிருக்கா அத்தாடி அத்தாளி. ஓகே என்னடி என்ன என்ன ஆச்சு, ஓகே இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன், இதுதான் இப்போ காட்டலான்னு இருந்தேன் நான், ஏன்னா தாலி என்னது அது இந்த ஃபங்க்ஷன் போடுறப்ப கண்டிப்பாக வீடியோ போடுறேன் பாருங்க. அப்புறம் என்னன்னா நாங்கள் வந்து கப்புள்ஸ் பிளாக் ஏதாவது எடுக்கலாமா வேணாமா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் ரீல்ஸ் போடலாமா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா வச்சு ரீல்ஸ் போடுங்க கப்புள்ஸ் வீடியோ இந்தமாரி வீடியோவாக போடுங்க அப்படின்னு, நீங்கள் அது போடலாம் பட்டு வீடியோ எடுக்க ஆள் கிடையாது யாரும், அதனால கண்டிப்பாக போடுறோம் என்னடி, உங்கள் தங்கச்சி தான் கூப்பிடலான்னு இருக்கேன், ஏன்டி உன் தங்கச்சி விஷயம் என்ன, உன் தங்கச்சி தான் கூப்பிடலான்னு இருக்கேன் பார்ப்போம் வருதானான்ட்டு. அப்புறம் நாளைக்கு வந்து விநாயகர் சக்தி, அப்புறம் கோயில் கொல்கட்டை அதெல்லாம் சுட போகிறோம், நாளைக்கு பாருங்க வீடியோ வரும். கோயில வேண்டிருந்தனா அது பிள்ளையார் கோயில பால் அபிஷேகம் பண்ணிட்டு அர்ச்சனை பண்ணி கொழுக்கட்டை சுடுறேன், நாளைக்கு சாமிக்கு கொழுக்கட்டை வச்சு எல்லாமே இந்த கோயில் இருக்குல்ல நம்ம விநாயகர் அப்படின்னா, நாங்க வீடியோ எல்லாம் பண்ணுவோம் தெரியுமா, அந்த கோயில சுத்தம் பண்ண போறோம், ஏன்னா அது ரொம்ப பாலடிஞ்ச இதாகி போயிடுச்சு, யாருமே அதை எடுத்து கவனிக்க மாட்டாங்க, நாங்க பண்ணாண்டாலும் பெரிய பசங்க எல்லாம் வந்து வண்டைக்கு வருவாங்க, பெரிய பசங்கன்னா பெரிய பசங்களாம் பெரிய ஆளுங்க, நீ ஏன் பண்ற நீ என்ன அப்படின்ட்டு அதை இன்னும் அதனாலே நானும் அது விட்டாச்சுது அப்படியே, நாங்கள் என்ன சாமி மட்டும்தான் கும்பிடுவோம், நாளைக்கு பாருங்க சுத்தம் பண்ணிட்டு நாங்கள் வந்து வீடியோ போடுறோம் பாருங்க, நாளைக்கு ஃபுல்லாக கோயிலில் தான் இருப்போம், அந்த வீடியோ விலாக் வரும் கண்டிப்பாக பாருங்க, மாப்பிள்ளையை பார்க்காதாங்க மாப்பிள்ளை நாளைக்கு வருவோம், நிறைய பேர் மாப்பிள்ளை மிஸ் பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக நாளைக்கு மாப்பிள்ளை வருவோம் பின்னாடி. அப்புறம் வந்து சிவகங்கை போகலான்னு சொல்லியிருந்தோம்ல, சிவகங்கை வரேன் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன், சிவகங்கையில் உள்ளவங்க கண்டிப்பாக நான் ஸ்டோரி போடுவேன், அப்போ எனக்கு அதுக்கு டிஎம் பண்ணுங்க கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். மாமா ஒரு மேலூர்லயும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்களா, கண்டிப்பா மேலூருக்கு வருவோம் உங்களை மீட் பண்ணுவோம், ஆமா மீட் பண்ணுவோம், மன்னார்குடி பசங்களே இல்லை சில பேர் எங்களை மீட் பண்ணணும் நிறைய பேர், ஏன்னா மன்னார்குடி இங்கேருந்து 15 கிலோமீட்டர் தாங்க இருக்கு, அவங்க நிறைய பசங்களும் சொன்னாங்க வாங்க ப்ரோ மீட் பண்ணுவோம் பண்ணுவோம் கண்டிப்பாக பண்ணுவோம் ப்ரோ, நான் அதை வரப்போ கண்டிப்பாக ஸ்டோரி போட்டு தான் வரும், மன்னார்குடி பெரிய கோயிலுக்கு வந்தாலும் வருவோம் கண்டிப்பாக பார்க்கலாம் எல்லாரையும் பார்க்கலாம் என்னாடி. ஓகே இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம், கப்புள்ஸ் வீடியோ போடுவோமா வேணாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் ரீல்ஸ் போடுறோம், அப்புறம் நாங்கள் ரீல்ஸ் நீ நடித்து போடுறோம் பாருங்க, உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஓகே லவ் யூ ஆல், டேக் கேர், பாய் பாய் பாய், இந்த கடக்கா எரும மாடு.